Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவோட மிக பிரபலமான நாட்டுப்புற ஓவியக்கலைகளில் ஒன்றான மதுபானி ஓவியக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் மற்றும் நேபாளத்தின் மிதுலா பகுதியில் தோன்றப்பட்ட இந்த ஓவியக்கலை மிதுலா ஓவியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஓவியக்கலை தலைமுறை தலைமுறையாக பெண்களால் கைமாறப்பட்ட ஒரு சுவர் சித்திரக்கலையாகும். இன்று காகிதங்கள் மற்றும் துணிகளில் வரையப்படுகிறது. மதுபானி ஓவியம் பெரும்பாலும் சிக்கலான வடிவியல் வடிவங்களால் வகைப்படுத்தப்படும். இதற்கான வண்ணங்களை இலைகள், பூக்கள், மஞ்சள், சந்தனம், கரி, இண்டிகோ போன்ற இயற்கை தாவரங்களில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது செயற்கையான வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓவியங்கள் தீட்டுவதற்காக விரல்கள் மற்றும் மரக்குச்சிகளை தான் பயன்படுத்தினர். அன்றைய மிதுலாவின் மன்னரான ஜன மகாராஜா ஸ்ரீராமனுடனான தனது மகள் சீதாதேவியின் திருமண நிகழ்வுகளை ஓவியமாக தீட்டும்படி ஓவியர்களிடம் கூறினார். அன்று முதல் தான் மதுபானி ஓவியம் உருவானதென்று மரோவழி கதைகளும் உள்ளது. பண்டிகைகள், விழாக்களின் போது வீட்டு சுவர்கள் மற்றும் தளங்களில் பெண்களால் இந்த ஓவியம் வரையப்படுகிறது. 1934 ஆண்டில் பீகாரில் உண்டான மிகப்பெரிய பூகம்பத்தின் இடிபாடுகளை அன்றைய பிரிட்டிஷ் அதிகாரி வில்லியம் ஜி ஆர்ச்சர் பார்வையிட்டார். சேதமடைந்த வீடுகளின் உள்சுவர்களில் இந்த ஓவியங்களை கண்டார். அதை புகைப்படமாக்கினார். இந்த புகைப்படங்களே இந்தியாவின் மற்றைய பகுதியினருக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் மதுபானி ஓவியங்களை அடையாளம் காட்டியது. மதுபானி ஓவியங்கள் 5 வகையாக இருந்தது. அவை பார்னி, தாந்திரிக், கச்சினி, கோட்னா, கோக்பார். பார்னி என்றால் நிரப்புதல். சமுதாயத்தின் மேல் வகுப்பினர்களால் வரையப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராண காவியங்களின் உள்ளடக்கங்களை வரையப்பட்டது. தாந்திரிக், மத சம்பந்தமான தாந்திரிக சின்னங்கள் மற்றும் மகாகாளி, துர்கை, லட்சுமி, சரஸ்வதி, கணபதி போன்ற கடவுளின் வடிவங்களை வரையப்பட்டது. கச்சினி என்றால் கோடுகள். சின்ன சிறு கோடுகளால் வரையப்படும் ஓவியம். ஒன்று அல்லது இரண்டு வண்ணங்கள் மட்டுமே உபயோகிக்கப்பட்டது. கோட்னா, பச்சை குத்துதல் போன்றது. பூக்கள், விலங்குகள் போன்ற புள்ளி விவரங்களை அடுக்கடுக்கான வட்டங்களில் வரையப்பட்டது. கோக்பார், சமுதாயத்தின் கீழ் வகுப்பினர்களால் வரையப்பட்ட மிக நுண்ணியமான ஒரு ஓவியம். ஆனால் இன்று இந்த 5 ஓவிய கலைகளும் ஓவியர்களால் ஒன்றாக்கப்பட்டது. பீகாரின் ராந்தி கிராமத்தில் சில பெண் ஓவியர்கள் பெண்களின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து மற்ற பெண்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளனர். 2012 ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட மரங்களில் மதுபானி ஓவியங்களை வரைந்து அந்த மரங்கள் வெட்டப்படாமல் காப்பாற்றப்பட்டது. இப்படிக்கு மதுபானி ஓவியங்களால் ஒரு காடும் காப்பாற்றப்பட்டது. தேங்க்யூ.